தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். விநாயகர் சதுர்த்தி விரத மகிமை மற்றும் சிறப்புகள் குறித்த தகவல்களை தான் இந்த காணொலியில நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. வாங்க நேரடியாக காணொலிக்குள்ள போகலாம். எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் விநாயகர் பெருமானை வழிபட்டு நாம் தொடங்குவது வழக்கம். உலகம் போற்றும் வாழ்வு அமைய வேழ முகத்தானை விரதம் இருந்து வழிபடுவது நல்லது. பிள்ளையார் சுழி போட்டு நாம் எழுதும் எழுத்துக்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறது. எனவேதான் விநாயகரை ஆதிமூல கணபதி என்று வர்ணிக்கிறோம். கணங்களுக்கெல்லாம் அதிபதி என்பதால் கணபதி என்று அழைக்கிறோம். ஜோதிட சாஸ்திரத்தில் 27 நட்சத்திரங்களையும் 3 விதமான கணங்களாக பிரித்து திருமண சமயத்தில் பொருத்தம் பார்க்கும் பொழுது கணப்பொருத்தமும் பார்ப்பார்கள். 3 வகையான அந்த கணப்பிரிவு தேவகணம், மனித கணம், ராட்சச கணம். கணப்பொருத்தம் இருந்தால்தான் தம்பதிக்குள் ஒற்றுமை உண்டாகும். ஒருவர் தேவகணத்தில் பிறந்தவராக இருந்தாலும், மனித கணத்தில் பிறந்தவராக இருந்தாலும், அசுர கணத்தில் பிறந்தவராக இருந்தாலும் சரி, அனைவரும் வணங்க வேண்டிய தெய்வம் ஆனைமுக பெருமான். விநாயகருக்கு உகந்த நாட்கள் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமையாகும். திதிகளில் சதுர்த்தி திதி அவருக்கு உகந்தது. ஞாலம் போற்றும் வாழ்வு அமைய வேழ முகத்தானை விரதம் இருந்து வழிபடுவது சிறப்பு. அதற்கு உகந்த மாதமாக இந்த ஆவணி மாதம் விளங்குகிறது. மற்ற மாதங்களிலும் கூட சதுர்த்தி திதி வந்தாலும் ஆவணி மாதம் வரும் சதுர்த்தியை மட்டும்தான் விநாயகர் சதுர்த்தி என்று அழைக்கிறோம். அன்றைய தினம் ஆலயத்துக்கு சென்று அருகம்புல் மாலையிட்டு கணபதியை வழிபட்டால் அவர் பெருகும் பொன்னை அள்ளி அள்ளி உங்களுக்கு வழங்குவார். இந்த ஆண்டுக்கான விநாயகர் சதுர்த்தி விழா வரும் செப்டம்பர் 13 ஆவணி மாதம் 28 வருகின்றது. அன்றைய தினம் பிள்ளையாரை வழிபட்டால் எல்லா பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது. எங்கே எப்பொழுது கூப்பிட்டாலும் கும்பிட்டாலும் காட்சி தருபவர் பிள்ளையார். மஞ்சள் பொடியிலும் காட்சி தருவார், மாட்டு சாணத்திலும் காட்சி தருவார். வீட்டிலும் வழிபாடு செய்யலாம், விக்கிரகம் வைத்திருக்கும் ஆலயத்திற்கும் சென்றும் வழிபாடு செய்யலாம். தும்பிக்கை வைத்திருக்கும் அந்த தெய்வத்தை நாம் நம்பிக்கையோடு வழிபட்டால் இன்பங்கள் அனைத்தும் உங்கள் இல்லம் வந்து சேரும், துன்பங்கள் தூர விலகி ஓடும். விநாயகர் சதுர்த்தி அன்று அப்பம், கொழுக்கட்டை, மோதகம், அவல், பொறி, சர்க்கரை பொங்கல், சுண்டல், கொய்யாப்பழம், விளாம்பழம் போன்றவற்றை விநாயகருக்கு படைத்து வழிபடுவது நல்லது. அவருக்கு பிடித்த இலை அருகம்பில், வன்னி இலை, வில்வ இலை. அவருக்கு பிடித்த மலர் தும்பைப்பூ, மல்லிகைப்பூ, செண்பகப்பூ, செம்பருத்திப்பூ, எருக்கும்பூ. விநாயகருக்கு முன்பாக தோப்பு கரணம் போட்டு தலையில் குட்டி கொள்வது வழக்கம். தோர் விகர்ணம் என்பதே தோப்பு கர்ணம் என்றாயிற்று. தோர்பி என்றால் கைகளில் என்று பொருள். கர்ணம் என்றால் காது என்று பொருள். கைகளினால் காதை பிடித்துக் கொள்ளுதல் என்பதுதான் இதன் முழு பொருள். கஜமுகாசுரன் என்ற அசுரனுக்கு அஞ்சிய தேவர்கள் அவனுக்கு முன் பயத்துடன் தலையில் குட்டி கொண்டனர். அந்த அசுரனை விநாயகர் அழித்தார். எனவே விநாயகர் முன்பும் தேவர்கள் பக்தியுடன் தலையில் குட்டி தோப்பு கரணம் போட்டனர். அந்த பழக்கமே இப்பொழுது நடைமுறையில் இருப்பதாக சாஸ்திரம் சொல்கிறது. 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அத்தாஷ்டம சனி ஆகியவற்றின் பிடியில் சிக்கியவர்களுக்கு அருள் கொடுப்பவர் இந்த ஆனைமுகன். சனி அவரை பிடிக்கும் பொழுது இன்று போய் நாளை வா என எழுதி வைக்க சொல்லி தந்திரத்தை கையாண்டவர் நம் விநாயக பெருமான். சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டால் செல்வ செழிப்பு மேலோங்கும், தொழில் பலம் பெருகும், மக்கள் பேறு கிட்டும், காரிய வெற்றி, புத்தி கூர்மை ஏற்படும், நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். விநாயகருக்கு எள்ளுருண்டை நிவேதனம் செய்தால் சனி பகவானின் பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடலாம். கனவுகளை நனவாக்கும் கற்பக மூர்த்தியாக விநாயகர் நமக்கு அருள் பாலிக்கிறார். ஜாதகத்தில் கேதுவின் ஆதிக்க திசை புத்தி நடக்கும் போது விநாயகரை வழிபட்டால் காரிய தடைகள் அனைத்தும் நீங்கும், தக்க விதத்தில் உங்கள் வாழ்வு அமையும், தடுமாற்றங்கள் அகலும் என ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. விக்னங்களை அகற்றுவதால் விக்னேஸ்வரன் என்று பெயர் பெற்றவர் விநாயகர். முருகப்பெருமான் வள்ளியை மனம் முடிக்க விநாயகர் யானை வடிவில் வந்து உதவி செய்ததாகவும் புராணங்கள் சொல்கிறது. எனவே யானைக்கு கரும்பு, வாழைப்பழம் போன்ற உணவுப் பொருட்களை வழங்கி அதன் ஆசையை பெறுவதும் நல்லது. விநாயகர் சதுர்த்தி என்று இதுபோன்ற வழிபாடுகளை செய்து தும்பிக்கை யானை துதித்தால் உங்கள் நம்பிக்கைகள் அனைத்தும் நிச்சயம் ஈடேறும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.